எந்த ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளி வேலை செய்த உடனே அந்த வேர்வை துளி காயங்காட்டி பணம் கொடுக்குறானோ அவன் மிக பிரம்மாண்ட உச்சத்தில் இருப்பான் மேடம். இதுதான் உண்மை. நான் சொல்லக்கூடிய விஷயம் சத்தியம். எங்கடா உட்கார்ந்தா பணம் சம்பாதிக்கலாம்னா நிலம் அப்படிங்கிற பகுதி தான். அந்த நிலம்னா தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு, அதாவது அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, அந்த மூலையில் ஒரு மனிதன் தன்னுடைய ஆஃபீஸ் ரூமை அமைத்து உட்காரும் பொழுது வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் மேடம். ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறார் அப்படின்னா நிச்சயமாக, அதாவது அந்த உற்பத்தி பொருட்களை தென்கிழக்கில் வைக்கணும், உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயத்தை தென்மேற்கில் வைக்கணும், உற்பத்தி பண்ணி முடிஞ்சு வெளியே போகிற விஷயத்த வடமேற்கில் வைக்கணும், வடகிழக்கில் சம்மனு காலியாக அகலமாக நல்லா வச்சா அவர் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். முதலாளியோட டேபிள் வந்து இழுக்கக்கூடிய கல்லாப்பட்டி எப்பொழுதும் வலது கை பக்கம்தான் இருக்கணும் மேடம். வலது கை பக்கத்தில் தான் கல்லாப்பட்டி இழுக்கணும், அந்த பணம் வைக்கக்கூடிய இடங்கள் அமைக்கணும். ஒரு வடகிழக்கு பகுதி ஒவ்வொரு தொழிலாளி வீட்லையும் சரியாக இருக்கும் பொழுது, வடக்கும் கிழக்கும் திறந்திருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி சேலரி நல்லா ஜம்புன்னு வரும். திருவற்றியூர் வடியுடைய மனை போய் நீங்கள் பாருங்கள் மேடம். திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வாங்க, பெரிய மாற்றத்தை உங்களுங்க. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் சிறப்பான விஷயம். அப்போ சனிக்கிழமையில் போய் நீங்கள் ஆஞ்சநேயரை பாருங்கள், ஜம்முன்னு வரீங்க. தொழிலை உற்பத்தி பண்ணி செய்யணும்னா நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை போய் பௌர்ணமியில் வழிபட்டு வாங்க, பெரிய மாற்றம் மூலமே வெற்றி கிடைக்கும். இந்த நான்கு கோயில் அற்புதத்தை உருவாக்கும். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். டூ சைட்ஸ் ஆஃப் தி காயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தாங்க ஒரு அலுவலகம் அப்படின்னு இருந்தாக்க அதனுடைய முதலாளியும் சரி தொழிலாளியும் சரி இருவருமே வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும் இல்லையா? ஆனா எல்லா அலுவலகத்திலையும் இது கிடைக்குதா? இல்ல இல்ல, இதற்கு என்ன தீர்வு? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலே கே கோவிந்த் அவர்கள். வாங்க நேர்களே, சார சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம், சூடி கொடுத்த சொல்குடி கோதைநாச்சியார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம், ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம். சார், ஒரு அலுவலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து இரண்டு பக்கங்கள் இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நான் முதல் பக்கம் பத்தி பேசலாம் சார். முதல்ல பாத்தீங்கன்னாக்கா அங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் சார், அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றம் வேணும். அதாவது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாசம், ரெண்டு மாசம், மூணு மாசம் கூட சேலரியே வந்து கொடுக்காம டியூலையும் இன்றும் கூட நிறைய அலுவலகங்கள் இயங்கி கொண்டுதான் இருக்குது. அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லா சுமையும் வந்து தொழிலாளர்கள் தலைமையிலேயே வைக்கப்படுது. இதற்கு என்ன தீர்வு? அற்புதமான கேள்வி மேடம். நம்ம இந்த மாதிரி தலைப்பு இன்னும் பேசினதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் பேசணும்னு நினைக்கிறேன். இதற்கு முதல் காரணம் அந்த முதலாளி தான் மேடம், நான் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா முதலாளியுடைய மனநிலை அது மாதிரி இருக்குது. அப்போ தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்குற எண்ணமே அந்த முதலாளிக்கு வரலைங்களை இந்த ஒத்தது ஒத்ததை இருக்கும். எந்த ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளி வேலை செய்த உடனே அந்த வேர்வை துளி காயங்காட்டி பணம் கொடுக்குறானோ அவன் மிக பிரம்மாண்ட உச்சத்தில் இருப்பான் மேடம். இதுதான் உண்மை, நான் சொல்லக்கூடிய விஷயம் சத்தியம். தொழிலாளி நம்ம என்ன நினைனா, முதலாளி என்ன நினைக்கணும்னா தொழிலாளியாக இருந்து தான் அவர் முதலாளியாக வந்திருப்பார் நிச்சயமாக. அந்த எண்ணத்தை மனதில் விதைச்சிக்கிட்டே இருக்கணும் அவர் நிச்சயமாக. என்னன்னா நம்ம கூட இருக்கிற தொழிலாளி, நம்மளும் ஒரு நாள் தொழிலாளியாக இருந்தோம், நம்ம இன்னைக்கு முதலாளியாக வந்துட்டோம், நம்ம தொழிலாளியும் நம்மளுடைய குடும்பம் தான். அவன் வேலையை செஞ்சால் அவனுடைய குடும்பமும் நம்ம குடும்பம் தான். அவன் சம்பாதிச்சு நம்ம சம்பாதிச்ச சம்பளம் கொடுத்தா தான் அவன் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்கிற எண்ணத்தை உருவாக்குறது தான் அந்த முதலாளி. நல்ல எண்ணத்தை உருவாக்குறவன் தான் நல்ல முதலாளி, அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளே வராது. இந்த தொழிலாளிக்கு டீ வாங்கி கொடுக்கக்கூடிய, காப்பி வாங்கி கொடுக்கக்கூடிய, ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது கூட கணக்கு பார்த்துட்டு இருக்க முதலாளிகள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிச்சிட மாட்டாங்க, தோற்று போயிடுவாங்க மேடம். இது உண்மை, நான் கண்ட இடங்களில். ஒரு இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சரியான முதலாளி திருக்குறுங்குடி டிவிஎஸ் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய தொழிலாளிகள் அனைவருக்குமே உணவு கொடுப்பார் மேடம். உணவு கொடுத்துட்டு இவர் வந்து ஏசி ரூமில் உட்கார்ந்து தனியாக உணவு சாப்பிட மாட்டார் மேடம். இவர் என்ன உணவு, அதாவது தன்னுடைய வேலையாட்களுக்கு கொடுக்குறாரோ அதே இடத்துல வந்து உட்கார்ந்து அதே தட்டை எடுத்து வச்சு இவரும் அதே லைனில் உட்கார்ந்து தான் தன்னுடைய தொழிலாளி சாப்பிட்ற இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவார் அந்த முதலாளி. அதனால தான் அவருடைய வெற்றியின் ரகசியம் அது. இதுதான் உண்மை. அப்ப நம்ம எல்லா முதலாளிமார்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முதலாளிங்கிற கெத்துல இருந்தோம்னா நிச்சயமா தோத்துருவோம். இந்த இடத்துல தன் படியை இறக்கி தலை குனிவோட நிச்சயமா பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னா ஒவ்வொரு முதலாளிகளும் என்ன பண்ணா, தன்னுடைய தொழிலாளிக்கு ஒருவேளை உணவாவது நிச்சயமா கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை அற்புதமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அற்புதமான விளக்கம் சார். சரிங்க சார், இப்ப தொழிலாளிகளுடைய வாழ்க்கை முன்னேற்றம் கிடைப்பதற்கு காரணியாக இருக்கக்கூடிய வாஸ்து பகுதி எது?
வாழ்க்கையில் ஒவ்வொரு தொழிலாளியும் என்ன பண்ணணும்னா, நிச்சயமாக முதலாளிகள் எப்படி இருக்காங்கிறத பார்த்து, எப்படி முதலாளி வந்து தொழிலாளியாக இருந்தது தான் முதலாளி ஆனாருங்கிற மாதிரி, நம்ம தொழிலாளிகள் எல்லாருமே முதலாளிகள் பக்கமாக இருந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். இதுதான் உண்மை. அப்போ அந்த இடத்துல நேரம் தவறாமல் தன்னுடைய தொழிலில், அதாவது நேர்மை செஞ்சும்போது அந்த முதலாளி சூப்பராக இருப்பாங்க. இதுக்கு வாஸ்து ரீதியான காரணங்களும் இருக்குது. அப்போ ஒரு இடம் இருக்குது, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா, அந்த ஃபேக்ட்ரியில் தென்கிழக்குங்கிற பகுதி கட் ஆயிடுச்சு நிச்சயமாக, இல்லை வடமேற்குங்கிற ஒரு பகுதி கட் ஆகிட்டா அந்த இடத்துல, அதாவது தொழில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் சரியாக அந்த இடத்துல வராது. உற்பத்தி பண்ண பொருட்கள் சரியாக வந்தாலும் விற்கக்கூடிய பொருட்கள் சரியாக விற்காது. அப்போ முதலாளிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தென்கிழக்கு கட் ஆகிடுச்சு, வடமேற்கு கட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல பணமும் வராது, தொழிலாளிகளுக்கு நம்ம வந்து போனஸ், அதாவது பணங்கள், ஊதியங்கள், சம்பளம் தர முடியாமல் மாட்டிக்கிறார் அந்த முதலாளி. அப்போ ஒரு இடம் வாங்குறாரு அப்படின்னா, அந்த முதலாளி என்ன பண்ணால், சதுரம் செவ்வகமான இடங்களை வாங்கி தான் ஃபேக்ட்ரி கட்டணும். அப்போ ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறார் அப்படின்னா நிச்சயமாக, அதாவது அந்த உற்பத்தி பொருட்களை தென்கிழக்கில் வைக்கணும், உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயத்தை தென்மேற்கில் வைக்கணும், உற்பத்தி பண்ணி முடிஞ்சு வெளியே போகிற விஷயத்தை வடமேற்கில் வைக்கணும், வடகிழக்கில் ஜம்முன்னு காலியாக அகலமாக நல்லா வச்சா ஒரு வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். எல்லாருக்கும் டிவிஎஸ் மாதிரியே ஜம்முன்னு செயல்படுத்தலாம். அற்புதமான விளக்கம் சார். இப்போ இன்னொரு சைட் ஆஃப் த காயின் பற்றி பேசுவோம் சார். முதலாளிகள் இல்லைங்களா, இப்போ அவங்க வந்து எவ்வளவுதான் யோசிச்சு யோசிச்சு ஃபேக்டரியை மாத்திராலும் சரி, இல்லை மாற்றி மாற்றி யோசிச்சாலும் சரி, அவங்களுக்கு வந்து சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. இதற்கு முக்கிய காரணியாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இப்போ மேடம், ஒவ்வொரு முதலாளிகளும் தான் செய்யக்கூடிய விஷயத்தில் முதல் பங்கு என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க உட்காரக்கூடிய அறைகள் தான் மேடம். அப்போ அறைகள் எங்கே அமைக்கணும் அப்படின்னா, நிலங்கிற பகுதியில் தான் அமைக்கணும். நிலம்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு தான் நிலம். அப்போ நீர் இருக்கிற இடத்துல நீங்கள் கொண்டு போய் ஒரு ஆஃபீஸ் ரூம் போட்டால் சரியாக இருக்காது. நெருப்புங்கிற இடத்துல ஒரு ஆஃபீஸ் ரூம் போட்டால், அதாவது தென்கிழக்கில் ஒரு ஆஃபீஸ் ரூம் வச்சா அதுவும் சரி இருக்காது. வடமேற்கில் கொண்டு போய் ஒரு காற்று இருக்கிற இடத்துல, கரண்ட்டு மாதிரி காற்று ஓடி போயிடும், காசு ஓடி போகிற இடத்துல நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் அமைச்சிங்கன்னா எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. ஒரு பில்டிங்கில் மத்தியத்தில் போடுறேன் அப்படின்னாலும் பணம் சம்பாதிக்க முடியாது. எங்கடா உட்கார்ந்தா பணம் சம்பாதிக்கலாம்னா, நிலம் அப்படிங்கிற பகுதி தான். அப்போ நிலம்னா தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு, அதாவது அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, அந்த மூலையில் ஒரு மனிதன் தன்னுடைய ஆஃபீஸ் ரூமை அமைத்து உட்காரும் பொழுது வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் மேடம். அற்புதம் சார். இப்போ வந்து ஆஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னீங்க சார், இப்போ வீடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். அகைன் நம்ம வந்து வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய வீட்டின் அமைப்பு எப்படி இருந்தாக்க அவங்களுடைய மனம் நிறைவு பெறும் அளவில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேலரியோ அல்லது ஒரு இன்சென்டிவோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கும் சார்? நிச்சயமாக மேடம், இதிலே முதல் விஷயம், அந்த பணக்கா முதலாளி வந்து சம்பாதிக்கணும்னா அவருடைய டேபிளில் முதல்ல பணம் என்ற மிஷின் இருக்கணும், ரப்பர் பேண்ட் இருக்கணும், பணம் என்றதுக்கூடிய தண்ணி என்ற வச்சுக்கிற மிஷின், பணத்தை எச்சி தொடக்கூடாது. இந்த விஷயம் அந்த முதலாளியோட டேபிளில் 100% இருக்கணும். அப்போ அந்த முதலாளியோட டேபிள் வந்து இழுக்கக்கூடிய கல்லாப்பட்டி எப்பொழுதும் வலது கை பக்கம்தான் இருக்கணும் மேடம். வலது கை பக்கத்தில் தான் கல்லாப்பட்டி இழுக்கணும், அந்த பணம் வைக்கக்கூடிய இடங்கள் அமைக்கணும். இடது கை பக்கத்தில் பணம் வைக்கிற அறை அமைக்கக்கூடாது. இதுதான் முக்கியம். அந்த முதலாளியோட முதல் பாகத்தில் அவர் அமைக்கக்கூடிய ஆஃபீஸ் மேலே. நீங்கள் ரெண்டாவது கேட்டது கேள்வி என்னென்னா, தொழிலாளி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய வீட்டில் வடகிழக்கு பகுதி ரொம்ப கரெக்டாக இருக்கணும் மேடம். ஒரு வடகிழக்கு பகுதி ஒவ்வொரு தொழிலாளி வீட்லையும் சரியாக இருக்கும் பொழுது, வடக்கும் கிழக்கும் திறந்திருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி சேலரி நல்லா ஜம்புன்னு வரும். அப்போ வடகிழக்கு அந்த வீட்டில் கட் ஆகிருச்சு அப்படின்னா நிச்சயமாக அவர் வீட்டில் ஆண்கள் வந்து அங்கே சம்பாதிக்கவே முடியாது, ஆண்கள் தோற்று போயிடுவாங்க. இதுதான் உண்மையான விஷயம்னா, அப்போ நம்ம சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு வீடு, வாடகை வீட்டுக்காரனுக்கு லட்ச வீடு. அப்போ வடக்கும் கிழக்கும் நல்லா ஜம்முன்னு இருக்கிற வீட்டில் போய் வாடகைக்கு போங்க, ஒரு பெரிய மாற்றம், சூப்பராக சம்பளம் வரும் மேடம். ஓகே சார், இதற்கு உரித்தான ஆலயம் எது? உண்மையிலே சொல்கிறேன் மேடம், ஆலயம் அப்படின்னா சிறப்பான ஆலயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா, நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 3 கோவில் சூப்பரான கோவில் மேடம். எது சார்? வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் திருவற்றியூர் வடியுடையம்மனை போய் நீங்கள் பாருங்கள் மேடம், பிரமாதமான விஷயம் மேடம். வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அற்புதமான இடம், அமையக்கூடிய இடம் அந்த திருவற்றியூர் வடியுடையம்மனை. இந்த தென்மேற்கு மூலையில் ப்ராப்ளமாக இருக்குது, வடகிழக்கு என்ன ப்ராப்ளமோ அதே தென்மேற்கு ஏற்படுத்தும் மேடம். அப்போ நம்ம பக்கத்தில் இருக்க திருப்பூரூர் கந்தசாமி கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வாங்க, பெரிய மாற்றத்தை இவங்க வருவீங்க. சரிங்க, வடமேற்கில் எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னா நிச்சயமாக நீங்கள் போய் ஆஞ்சநேயரை போய் பாருங்கள், ஒரு பெரிய அனாதிதம். நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் சிறப்பான விஷயம். அப்போ சனிக்கிழமையில் போய் நீங்கள் ஆஞ்சநேயரை பாருங்கள், ஜம்முன்னு வரீங்க.
சரிங்க, எனக்கு தொழிலில் ஒரே பெரிய கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னா, தொழிலை உற்பத்தி பண்ணி செய்யணும்னா நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை போய் பௌர்ணமியில் வழிபட்டுவாங்க, பெரிய மாற்றம் முனையும் வெற்றி கிடைக்கும். இந்த நான்கு கோயில் அற்புதத்தை உருவாக்கும், விஷயத்தை உடைச்சி பேசியிருக்க ஜம்முன்னு இருப்பீங்க. நிச்சயமா சார், தொழிலாளர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டீங்க. இப்போ முதலாளிகள் வந்து எங்களுக்கு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஏக்கத்தோட பார்ப்பாங்க. முதலாளிகளின் வீட்டில் வாஸ்துப்படி எந்த பகுதியை மாற்றி அமைத்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும்? இப்போ மேடம், முதலாளிகள் வீட்டில் வடமேற்கு பகுதியை தான் பார்க்கணும் மேடம். முதலாளிகள் வீட்டில் வடமேற்கு தான் பார்க்கணும். வடமேற்கு சரியாக அமைச்சிட்டாங்கனாவே, வடமேற்கு உள்முளை படிக்கட்டு இல்லாமலோ இல்லை தென்கிழக்கில் உள்முளை படிக்கட்டு இல்லாமலோ கரெக்டாக வீடு கட்டும் பொழுது அவங்க வீட்டில் வடமேற்கு பகுதியை தான் பார்க்கணும் மேடம். இப்போ வடமேற்கு சரியாக கட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை உருவாக்கும். வடமேற்கு தவறாக பண்ணாங்கன்னா அவர் மட்டும் செய்ய மாட்டார், அவர் தொழிலாளியும் சேர்த்து வச்சு செய்கிறார். இதுதான் உண்மையான விஷயம் மேடம். ஓகே, அவருக்கு ஆலயம் சார் இதே சேம் டிட்டோ தான் மேடம். இப்போ அவர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இதே தான், தொழிலாளிகளுக்கும் இதே தான். இப்போ முதலாளிகள் வேணால் நான் ரொம்ப சூப்பராக இருக்கணும், ஆனால் முதலாளிகள் வந்து மேடம் பணம் வேணும் வேணும்னு சம்பளம் அவளை வழிய நிம்மதி வேணும்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க எங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தனி கோவில் இருக்கு மேடம். கிழக்கு சம்மந்தப்பட்ட திருவண்ணாமலை போகிறது முதலாளிகள் வந்து சூரியன் போல் பிரகாசமாக இருப்பாங்க. போதும் என்கின்ற மனத்தை உருவாக்கக்கூடிய திருச்செந்தூர் அப்போ முருகரை போய் பார்க்க ரொம்ப அற்புதமான விஷயம் மேடம். இவங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, அப்போ பழனிக்கு போகிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இவங்களுக்கு கஞ்சிஸ்டி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக மாசாணியம்மன் போகிறது மாசான விஷயம் மேடம். மாசாணியம்மன் கோயிலை போய் பொள்ளாச்சியில் போய் பார்க்குறது ரொம்ப சிறப்பான விஷயம் மேடம். இதை விட சிறப்பான விஷயம்னா நம்ம எதை தொட்டாலும் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக விஜயவாடா கனகதுர்க்கையம்மன் தான் மேடம். இந்த விஜயவாடா கனகதுர்க்கம்மன் போயிட்டதுனால பெரிய மாற்றம் வெற்றி மேடம். ஓகே, அங்கே போய் என்ன பண்ணணும் சார் விஜயவாடா? நிச்சயமாக அதாவது அங்கே உள்ள நதியில் போய் முதல்ல ஸ்நானம் பண்ணும் மேடம். அங்கே வந்து நதி ஓடுது அப்படின்னா அந்த நதி டேம் தான் மேடம். அப்போ அந்த கிருஷ்ணா நதியில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு விஜயவாடா கனகதுர்க்கம்மன் மேடம் வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் இல்லை அதிகாலை நேரத்தில் தரிசனம் பண்ணதும் சரி இல்லை மாலையில் சூரியன் மறைஞ்சு சந்திரன் வரும் வேளையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணம் கொட்டும் மேடம். சார், நீங்கள் வெற்றிக்கான வழி சொல்லலை சார், வெற்றியை நோக்கி எங்கள் கரம் பிடித்து அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி. விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரமிடுவோம், மலைபெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இருந்து வரும் பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். என்னங்க இவ்வளவு தெளிவான விளக்கங்கள் சார் நமக்காகவே பகிர்ந்துட்டார் இல்லையா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.